நம்ம வீட்டில் எப்போயாவது ஒரு தடவை தான் தம் பிரியாணி எல்லாம் செய்வோம். அது செய்யும்போது சொதப்பல் வந்துடும், இல்லைனா வேலை அதிகமாக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் சொதப்பல் இல்லாமல் வேலையை சிம்பிளாக எப்படி தம் பிரியாணி செய்கிறது, அதே நேரத்தில் எப்படி செஞ்சாலும் அந்த தம் பிரியாணி அடிப்பிடிக்காமல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு 700 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்காக மிளகாய்த்தூள் நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா, இது கூடவே நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா. இப்போது 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கிலோ அரிசியில் செய்கிறோம்னா அதுக்கு வந்து 200 ml நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 700 கிராமில் தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 150 ml தயிர் சேர்த்துக்கிட்டேன். 1 கிலோ அரிசிக்கு 1 லெமன் சரியாக இருக்கும். நான் இப்போது இந்த முழு லெமனையும் நான் புளிஞ்சு விட மாட்டேன், இதிலிருந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருவேன். முதல்ல பாதியை நல்லா புளிஞ்சு விட்டுட்டு ரெண்டாவது பாதியை வந்து லைட்டாக தான் புளிஞ்சு விடுவேன். அளவுகள் சரியாக இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ 1/4 அளவு புளிஞ்சிட்டு அதை எடுத்து விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கைகளை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு மசாலா எல்லாம் உள்ளே இறங்கட்டும். 1 கிலோ அரிசிக்கு 100 பூண்டு 100 இஞ்சி ரெண்டுமே சேர்த்து கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் வந்து 700 கிராம் அளவு தானே செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 5 பூண்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1 கிலோவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி சரிசமமாக போட்டிங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்கும் வாசம். இப்போ இதை மூடியை போட்டு மூடி ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கு இடையில நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது 1 மணி நேரத்தில் ரெடியாக இருக்கு, இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 200 ml வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். 1/4 ஸ்பூன் வரைக்கும் நெய் கூட குறைச்சி நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தை பொறிச்சு எடுக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் அளவுக்கு நம்ம வெங்காயம் போடணும். ஸோ நான் வந்து 300 கிராம் அளவு தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்திருக்கிறது 1/4 கிலோ அளவு. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கலர் வர நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். மேலே வந்து லேயருக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெங்காயம் அதிலேயே விட்டுட்டு மிச்சம் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம 1 மணி நேரத்தில் ரெடியாகி இருக்கக்கூடிய சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். துளி கூட நம்ம தண்ணி கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. தண்ணி இதில் சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதோடய டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. அதே நேரத்தில் இதுக்கு வந்து நல்லா இப்போ 1 கைப்பிடி அளவு, ரொம்பவும் வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினாவை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது இது ரொம்ப வந்து வேகக்கூடாது. ஸோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்கள் வேக வச்சிடாதீங்க. 75% தான் இது நமக்கு வேகணும். இப்போ இதை வந்து நல்லா மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து 25% நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நமக்கு முந்திரி திராட்சையை ரெடி பண்ணிவிட்டு நமக்கு அரிசியெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம இதை தூக்கி ஒரு சின்ன அடுப்பில் வச்சுட்டு இந்த மெயினான அடுப்பில் வந்து நம்ம மற்றதுகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் 1/2 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ அது உங்களுடைய இஷ்டம்தான். கூட குறைச்சி நெய் ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நல்ல 1 கைப்பிடி அளவு முந்திரி திராட்சை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம்தான். நான் வந்து 30 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நெய்யோடு சேர்த்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் நெய் எதுவுமே இல்லை, சும்மா கடாயில் வந்து நான் இந்த கப்பில் வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1.75 கப் அளவு ரைஸ் சேர்த்துருக்கேன். அதனால் 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இதை நம்ம வடித்து எடுக்க போகிறதெல்லாம் கிடையாது, சாதத்தை வந்து வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக 5 பூண்டு பேஸ்ட்டு, பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே கொஞ்சமாக உப்பு ரைஸுக்காக சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம சிக்கன்லேயே சேர்க்குறோம், அதனால் கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 1.75 கப் ரைஸுக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊற்றியிருக்கோம். 3 கப் வந்து கரெக்டான அளவாக நமக்கு பாருங்கள், ரைஸ் வந்து வேகலை, கரெக்டாக தம்மு போடுற பக்குவத்துக்கு சரியாக வந்திருக்கு. 75% தான் நமக்கு ரைஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் கிரேவியும் நமக்கு 75% தான் சிக்கன் வெந்திருக்கு, முழுமையாக வேகலை. இப்போ நிறைய பேர் வந்து கிரேவியை மேலே எடுத்து ஊற்றுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் கிரேவியை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கிரேவிக்கு மேலே 1 லேயர் போட்டுக்கலாம். எப்போயுமே 1 கரண்டி எடுத்து நம்ம அளவாக அளந்து அளந்து ஒவ்வொரு பக்கமாக போட்டுட்டு வரும்போது சாதத்தில் எல்லா இடத்துக்கும் வந்து நமக்கு கிரேவி படாது. மேலே வந்து சமப்படுத்திட்டு கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கைப்பிடி அளவு மல்லி புதினாவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ரைஸையுமே இதுக்கு மேலே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி லேயர் பண்ணும்போது அது எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் பார்க்கும்போதும் அழகாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய
வெங்காயம், அது மேலவே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி 2-3 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து பொறிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த நெய்யை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த நெய்யவும் சேர்த்துட்டு அந்த முந்திரி திராட்சையும் அதுக்கு மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா மல்லித்தலையை வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ போதும், இதுக்கு மேலே வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். எங்கிட்ட வந்து நமக்கு குங்குமப்பூ இல்லை, ஸோ அதனால நான் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். லைட்டாக ஊற்றி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கூட வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம போட்டிருக்க அளவுகள் வந்து சரியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இப்போ அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே தம்மில் விட்டுட்டேன். மேலே ஒரு நல்ல வெயிட்டான பொருளாக எடுத்து வைங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு. நல்ல உதிரி உதிரியாக ஒரு ரைஸோட ரைஸ் ஒன்றுமே ஒட்டாமல் இருக்குங்க. ரைஸ் வந்து நான் ஊற வைக்காமல் தான் செஞ்சுருந்தேன், சரியான அளவுகளோடு எனக்கு வந்துச்சு. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடி பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த பக்குவத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா எப்போவுமே இதே போல் தான் செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. ஒன்றோட ஒன்று ஒட்டவேல டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. பாய்.